ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி தேவி விலாக். இந்த விலாக்கை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் சென்னை கிளம்பிக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இதுக்கப்புறம் நாங்கள் இடையில உள்ளதெல்லாம் எடுக்க முடியல. ஆம்னி பஸ்ஸுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். செம சூப்பராக இருந்தது. இது என்னோட தங்கச்சி, தங்கச்சி பொண்ணு, பசங்க ரெண்டு பேரும் மேலே உள்ள அபார்ட்மெண்ட்ல படுத்திருக்காங்க. இப்போ நாங்க சாப்பாடெல்லாம் வாங்கிட்டே போயிட்டோம். டிராவலிங்ல தான் சாப்பிட்டு இருக்கோம். பையனும் என் வீட்டுக்காரங்களும் தான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஒரு 2.5 மணியை போல வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. அங்கதான் போய் டீ குடிக்கிறதுக்காக இறங்கிருக்கிறோம். முடிச்சுட்டு நாங்கள் ஏறி எல்லாம் ஃப்ளாட் ஆயாச்சு. திரும்ப 6:30 தான் போய் வடபழனிலே இறக்கி விட்டாங்க. காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோட்டல்ல ரூமுக்கு வந்துட்டோம். நாங்க எல்லாரோட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி போட்டோ மாத்தி மாத்தி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி கிளம்பிட்டோம். கிளம்பி முடிய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வடபழனியில் சரியான கூட்டம். என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியலை. இது வந்து நான் இங்கேருந்து பேக் பண்ணிட்டு போன கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி நாங்கள் ஸ்டேஜில் வச்சு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணும் அப்பையும் சேர்ந்து. இது வந்து வடபழனியில் நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பும் போது நடந்து வந்துட்டு இருந்தோம். ஹோட்டல்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். அங்கேயே உள்ள ஒரு ஹோட்டலில் நைட் டின்னர் முடிச்சு தான் கிளம்பினோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் நாங்கள். இது பஸ் ஸ்டாப் வர்ற வழியில் மெட்ரோ ட்ரெயின் பார்த்தோம். செம சூப்பராக இருந்தது.
எல்லாமே வந்து இந்த வடபழனி பஸ் ஸ்டாப்ல நிப்பாட்டி தான் ஆளை ஏத்திட்டு இருந்தாங்க பிக்கப் பண்றதுக்கு. நாங்க 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது போகும்போது இருந்த ஒரு கம்ஃபர்டபுள், வரும்போது இல்ல, இருந்தாலும் நல்லா இருந்தது. அவ்வளவுதான், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.